வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் டேட் December 10, 2019. முதல்ல நம்ம பார்க்க போறது தேசிய நிகழ்வுகள். குடியுரிமை சட்ட திருத்த மசோதா மக்களவையில் 9 மணி நேரம் நடைபெற்ற விவாதத்துக்கு பிறகு December 9 நிறைவேறியது. மசோதாவுக்கு ஆதரவாக 311 உறுப்பினர்களும் எதிராக 80 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய அண்டை நாடுகளில் இருந்து மத ரீதியிலான துன்புறுத்தல்களால் வெளியேறிய, இந்தியாவில் அடைக்கலம் புகுந்த ஹிந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், பார்சி இனத்தவர், கிறிஸ்தவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதில் உள்ள நிபந்தனைகளை குறைக்கும் வகையில் கடந்த 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. செய்தி துளிகள். சட்டத்தில் உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லை என்றாலும் குறைந்தது 5 இந்தியாவில் வசித்தாலே அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் என்று திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 2014 December 31 முன் குடியேறியவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் என்றும் இந்த மசோதாவில் கூறப்பட்டுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான விடை 1955. அடுத்த செய்தி, தடை செய்யப்பட்ட துப்பாக்கிகளை தயாரிப்பவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனை விதிக்கும் வகையில் ஆயுத சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களுக்கு மக்களவை December 10 ஒப்புதல் வழங்கியது. ஆயுதங்கள் சட்டம் 1959 இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தில் தனிநபர் ஒருவர் அதிகபட்சமாக 3 துப்பாக்கிகள் வரை வைத்துக் கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த எண்ணிக்கையை 2 குறைப்பது, தனிநபருக்கு பல ஆயுத உரிமங்கள் அளிப்பதற்கு தடை விதிப்பது உள்ளிட்டவற்றுக்கு வழிவகை செய்யும் ஆயுதங்கள் சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய அரசு கடந்த மாதம் 29 தாக்கல் செய்திருந்தது. செய்தி துளிகள். புதிய திருத்தங்களின்படி துப்பாக்கி சுடுதல் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களுக்கு ஆயுதங்கள் வைத்துக் கொள்ள சிறப்பு அந்தஸ்து அளிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஆயுதங்கள் சட்ட திருத்த மசோதாவில் ஆயுதங்களை சட்ட விரோத முறையில் கடத்துவது, திட்டமிட்டு குற்ற செயல்களில் ஈடுபடுவது உள்ளிட்ட குற்றங்களுக்கான தண்டனைகளை அதிகரிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஆயுதங்கள் தயாரிப்பவர்கள், வைத்திருப்பவர்கள் ஆகியோரை கண்காணிப்பதற்கும் புதிய சட்ட திருத்தம் வழிவகை செய்ய உள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆயுதங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான விடை 1959. அடுத்து நம்ம பார்க்க போறது சர்வதேச நிகழ்வுகள். வடக்கு ஐரோப்பிய நாடான பின்லாந்தில் 34 சன்னா மரின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். December 10 பதவி ஏற்கவிருக்கும் இவர்தான் உலகின் தற்போதைய பிரதமர்களிலேயே மிகவும் இளைய வயதுடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்தி துளிகள். கடந்த 2015 முதல் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த சன்னா மரின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் பின்லாந்து வரலாற்றில் மிகவும் குறைந்த வயதில் பிரதமராக பொறுப்பேற்றவர் என்ற பெருமையையும், பின்லாந்தின் 3வது பெண் பிரதமர் என்ற பெருமையையும் சன்னா மரின் பெறுகிறார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, பின்லாந்தின் மிக இளைய பிரதமர் யார்? இதற்கான விடை சன்னா மரின். அடுத்து நம்ம பார்க்க போறது விளையாட்டு நிகழ்வுகள். தெற்காசிய விளையாட்டு போட்டியின் ஒரு பகுதியாக December 9 மகளிர் கால்பந்தில் இந்தியா ஹாட்ரிக் தங்கத்தை கைப்பற்றியது. இந்நிலையில் December 9 மகளிர் கால்பந்து இறுதி சுற்று நடைபெற்றது. இதில் இந்தியா நேபாள அணிகள் மோதின. செய்தி துளிகள். மகளிர் கபடி இறுதி சுற்றில் நேபாள அணியை வீழ்த்தி தங்க பதக்கத்தை கைப்பற்றியது இந்தியா. நீச்சல் மகளிர் 100 மீட்டர் பிரிவில் வெள்ளி வெண்கலத்தை கைப்பற்றியது இந்தியா. தெற்காசிய விளையாட்டு போட்டி குத்துச்சண்டையில் சென்னை இளம் வீராங்கனை கலைவாணி சீனிவாசன் தங்கம் வென்றார். தேசிய சாம்பியன் அங்கித் கட்னா ஆடவர் பிரிவில் வினோத் தன்வர், சச்சின்,
கௌரவ் சவுகான் மகளிர் பிரிவில் பர்வீர் தங்கம் வென்றனர். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பாத்தீங்கன்னா, தெற்காசிய விளையாட்டு போட்டியின் ஒரு பகுதியாக மகளிர் கால்பந்தில் தங்கம் வென்றவர் யார்? இதற்கான விடை இந்தியா. அடுத்த செய்தி, சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு சார்பில் புதிய கிளப் உலகக்கோப்பை போட்டி 2019 வரும் December 11 அன்று கத்தார் தலைநகர் தோகாவில் தொடங்குகிறது. உலகின் தலை சிறந்த 7 அணிகள் பங்கேற்கும் ஆட்டத்தில் அல்சார் ஹெய்ன்கேன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணிகள் மோதுகின்றன. நடப்பு ஐரோப்பிய சாம்பியன் லிவர்பூல் பிரேசிலின் பிளமெங்கோ அணிகள் நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. செய்தி துளிகள், பிரான்சின் லியோனில் நடந்த இறுதிப் போட்டியில் நெதர்லாந்தை வீழ்த்தி அமெரிக்கா ஃபிஃபா மகளிர் உலகக்கோப்பை 2019 பட்டத்தை வென்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பாத்தீங்கன்னா, சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு சார்பில் புதிய கிளப் உலகக்கோப்பை போட்டி எங்கு நடைபெறுகிறது? இதற்கான விடை கத்தார். அடுத்து நம்ம பார்க்க போறது நியமனங்கள். இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக அந்த நாட்டு உளவு அமைப்பின் தலைவராக இராணுவ அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார். செய்தி துளிகள், இலங்கை இராணுவத்தின் உளவு பிரிவு இயக்குநராக பொறுப்பு வகித்த சுரேஷ் சலை அந்த நாட்டின் உளவு அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அந்த நாட்டின் தேசிய உளவு அமைப்புக்கு இராணுவ அதிகாரி தலைவராக நியமிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். இதுவரை உளவு அமைப்பின் தலைவராக இருந்து வந்த நிலாந்தா ஜெயவர்த்தன காவல்துறை தலைமையகத்துக்கு மாற்றப்பட்டுள்ளார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பாத்தீங்கன்னா, இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக அந்த நாட்டு உளவு அமைப்பின் தலைவராக இராணுவ அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார், அவர் யார்? இதற்கான விடை சுரேஷ் சலே. அடுத்து நம்ம முக்கிய தினங்களை பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் December 10 அன்று மனித உரிமை தினம் அனுசரிக்கப்படுகிறது. மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் ஐக்கிய நாடுகள் சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு December 10, 1948 அன்று இந்த நாள் நடைமுறைக்கு வந்தது. இந்த நாள் உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்படுகிறது. ஏனெனில் இது நம் அனைவருக்கும் அதிகாரம் அளிக்கிறது. செய்தி துளிகள், இந்த ஆண்டு இது மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனத்தின் 71வது ஆண்டு விழாவாகும். மனித உரிமைகளுக்காக நிற்கவும் என்ற கருப்பொருளுடன் மாற்றத்தின் ஆக்கப்பூர்வமான முகவர்களாக இளைஞர்களின் திறனை கொண்டாடுவது, அவர்களின் குரல்களை பெருக்குவது மற்றும் உரிமைகளை மேம்படுத்துதல் மற்றும் பாதுகாப்பில் உலகளாவிய பார்வையாளர்களின் பரந்த அளவிலான ஈடுபாடு ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பாத்தீங்கன்னா, மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் ஐக்கிய நாடுகள் சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? இதற்கான விடை December 10, 1948. இவ்வளவு நேரம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம நேத்து கேட்ட குயிஸ்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி, 1948 ஆண்டு தமிழக சட்டப்பேரவைகளில் காந்தியடிகளின் புகைப்படத்தை திறந்து வைத்தவர் யார்? இதற்கான விடை இந்திய கவர்னர் ஜெனரல் ராஜாஜி. இரண்டாம் கேள்வி, காவேரி மாசுபடுவதில் இருந்து மீட்க தமிழக அரசு அறிவித்துள்ள திட்டம் என்ன? இதற்கான விடை நடந்தாய் வாழி காவேரி திட்டம். மூன்றாம் கேள்வி, மருத்துவமனைகள் தினம் தமிழகத்தில் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதற்கான விடை July 30. நான்காம் கேள்வி, விவசாயிகளுக்காக கிருஷி கியோஸ் மையம் தொடங்கியுள்ள மாநிலம் எது? இதற்கான விடை ஹரியானா. ஐந்தாம் கேள்வி, காசிரங்கா தேசிய பூங்கா எங்குள்ளது? இதற்கான விடை அஸ்ஸாம். அடுத்து நம்ம இன்னைக்கான கேள்விகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, சமீபத்தில் இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தால் கடற்படைக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்ட ஹெலிகாப்டர்கள் எது? இரண்டாம் கேள்வி, 2019 ஆண்டில் அதிக இணைய தாக்குதலால் பாதிப்படையக்கூடிய நகரம் எது? மூன்றாம் கேள்வி,
டீசலினால் செயல்படும் ரயில் பெட்டிகளுக்கான ஒப்பந்தத்தில் இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கு இடையில் கையெழுத்தானது? நான்காம் கேள்வி, 9 இந்திய மொழிகளுக்கு எளிதான OCR அமைப்பை உருவாக்கிய IIT குழுவின் தலைவர் யார்? ஐந்தாம் கேள்வி, 2019 ஆண்டு ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னணி ஸ்பான்சர் யார்? இந்த கேள்விகளுக்கான பதில்களை நம்ம நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்கலாம். இந்த கேள்விகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்துதான் எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர்ஸ் தேடுறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம திருக்குறளை பார்க்கலாம். குறள் எண் 43, குறள் பால் அறத்துப்பால், குறள் இயல் இல்லறவியல், குறள் அதிகாரம் இல்வாழ்க்கை. குறள், தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு, ஐபுலத்தாறு ஓம்பல் தலை. விளக்கம், தென்புலத்தார் கடவுள் விருந்தினர் சுச்சத்தார் தான் என்னும் ஐந்து வகையிலாரிடத்தும் செய்ய வேண்டிய அறச்செயல்களை தவறாமல் ஒருவன் செய்தல் சிறந்த கடமையாகும். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.